வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன படுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்டிஆரின் பத்து தலை. எஸ், நம்ம எஸ்டிஆர் கௌதம், கார்த்திக், பிரியா, பவனி, சங்கர், ஸோ இவங்களை நடிச்சு தியேட்டர்ஸில் நேற்று ரிலீஸ் ஆயிருந்த பத்து தலை படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பத்து தலை படத்தோட கதையை பற்றி பார்த்திங்க அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து தமிழ்நாடு சிஎம் வந்து கடத்தப்படுறாரு. ஸோ இதை பண்ணது யார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, ஸோ சிஎம் என்னானார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகியும் வந்து போலீஸ்னால எந்த ஒரு க்ளூஸுமே வந்து கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அந்த கட்டத்தில் இதுக்கு பின்னாடி ஏஜிஆர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஏஜிஆர் யாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மணல் மாஃபியாவோட ஒரு ஹெட்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து சந்தேகப்பட்டு, ஸோ அதோட உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அண்டர் கவர் ஆஃபீஸராக வந்து கௌதம் கார்த்திகை வந்து களத்தில் இறக்கி விடுறாங்க. ஸோ இப்போ கௌதம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஏஜிஆர் நெருங்குறாரு, ஸோ அவரோட டீமுக்குள்ளே எப்படி போகிறாரு, எப்படி ஏஜிஆர் நெருங்குறாரு, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த பத்து தலைப்படத்தோட ஒரு கதை. படத்தோட பாசிட்டிவ் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் தாங்க இன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்க. அந்த மனுஷனுக்கு அப்படி வந்து நின்னாலே தியேட்டரே தெரிகிது. ஸோ இன்டர்வல் இருந்து தான் வராரு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ ரெண்டு மூணு சீன் தான் வந்துட்டு போவார். அந்த விக்ரம் படத்தில் கமல் வர மாதிரி அப்பப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வருவார், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் வந்து வராரு. அவர் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் தெரிகிது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, ஒரு கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்குது, அதெல்லாம் வெறித்தனமாக இருந்தது. ஸோ எஸ்டிஆர் இந்த கேரக்டர், மஃப்டி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரோலுக்கு எஸ்டிஆர் இவரை விட்டால் சூப்பர் ஸ்டார், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஆள் தாடியும் கருப்பு வெட்டி சட்டைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தார் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ்லாம் கண் எடுத்துகிட்டு சொல்கிறதுலாம் அல்டிமேட் பண்ணியிருந்தார். ஸோ எஸ்டிஆருக்காக தான் இந்த படமே நம்ம பார்க்க போகிறது. ஸோ எஸ்டிஆர் பக்கா எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான ஒரு ட்ரீட்டு இந்த பத்தத்தில் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து நம்ம கௌதம் கார்த்திக் பார்த்திங்கன்னா, உண்மையாலுமே இந்த படம் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து கௌதம் கார்த்திக்கோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டண்ட் சீன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருங்க. நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் வந்து கௌதம் கார்த்திக் இருக்குது, எல்லாமே பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கௌதம் கார்த்திக் அவரும் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். இந்த படம் பார்த்த எல்லாத்துக்குமே கௌதம் கார்த்திகோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க ரெண்டு பேர்த்த தவிர மித்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை சுற்றி கதை நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மித்தவங்களுக்குலாம் பெருசாக ஒன்றும் பெரிய ஸ்கோப் வந்து படத்தில் எதுவுமே இல்லை. ஸோ இவங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட தங்கச்சி ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பப்போ அவங்க அவங்களுக்கு பெருசாக டைலாகே கிடையாது, பட் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு குட்டி பொண்ணு பண்ணியிருக்கும், ஸோ அந்த பொண்ணு சூப்பராக வந்து நடிச்சிருந்தது இந்த ஒரு படத்தில். ஸோ இதுதான் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸாக பட்ட விஷயங்கள். எஸ்டிஆரோட ஃபேன்ஸுக்கு இது வெறித்தனமான ஒரு ட்ரீட்டுங்க. டான்ஸு, ஃபைட்டு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ் எல்லாமே நம்ம தில்ராஜ் சொல்கிற மாதிரி தான், டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, எமோஷன்ஸ் வேணுமா அது இருக்குது, பாடி லாங்குவேஜ் வேணுமா அது இருக்குது. ஸோ எஸ்டிஆர் பார்த்திங்கன்னா சூப்பராக, எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸு. கௌதம் கார்த்திக் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது படத்தில். ஸோ இதுதான் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவ்ஸாக பட்ட விஷயங்கள். அண்ட் அடுத்து படத்தோட சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு எடுத்து டீசெண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸாக பட்ட விஷயங்கள். சரி, படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கதையாக பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், ஒரு அண்டர் கிரவு காப் எப்படி வந்து ஒரு ஏஜிஆர் மாதிரி ஒரு பெரியாளை வந்து நெருங்குறாரு அப்படிங்கிற மாதிரி, அதில் மாட்டுவாரா தப்பிப்பாரா எப்போ மாட்டுவார், ஸோ அந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து படம் போச்சு. அதே சமயம் படம் எங்கேஜிங்காக தான் போயிட்டு இருந்தது. என்ன பிரச்சனை, எங்கே பிரச்சனையாச்சு அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்ததுக்கப்புறம் வந்து இது முழுக்க முழுக்க ஒரு எஸ்டிஆரோட ஒரு படமாகவே வந்து மாறிடுச்சு. ஸோ ஃபேன்ஸுக்கு பிடிக்குமே தவிர ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்குறப்ப வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஹீரோ ஒர்ஷிப் மூவியாக வந்து மாறிடுச்சு. எங்கால் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவர் வந்து எவ்வளோ நல்லது பண்ணுறாரு தெரியுமா, இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே டோட்டலாக அவர் வந்து ஒரு ஒரு கெட்டவராக, பயங்கர கெட்டவராக தான் வந்து படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. அப்படியே மாறி ஒரு ஹீரோ வந்து ஒர்ஷிப் பண்ணுற ஒரு படமாக வந்து மாறினது தான் பார்த்தீங்கன்னா வந்து படம் அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் லைட்டாக விழுந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அது ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னப்பா அது ஹீரோ பில்டப் பண்ணிட்டே இருக்கிறாங்கிற மாதிரியான கண்டிப்பாக வந்து தோணதான் செய்யும். ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக பட்ட ஒரு விஷயம். அண்ட் ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் பார்த்திங்கன்னா, சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. நம்ம சாங் தனியாக ரிலீஸ் பண்ணப்போ எல்லா சாங்கும் வந்து கேட்டிருப்போம், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அது தீம் சாங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர் என்ட்ரி வரைக்கும் இது ஏஆர் ரஹ்மான் படங்கிறதே வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக தான் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒர்க் ஆயிருந்தது இந்த பத்து தலையில். படத்தில் இந்த மெயின் கேரக்டர் நம்ம எஸ்டிஆர் அண்ட் கௌதம் கார்த்திக் தவிர மித்த எந்த கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஸ்கோப் இருந்த மாதிரியே வந்து தெரியல. குறிப்பாக பிரியா பவனி சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த படத்தில் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. ஒரு டைலாகாகவே கூட வச்சிருப்பாங்க அவங்கள அவங்கள பற்றி. ஒரு சீன் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து பிரியா பவனி சங்கரை பார்த்து சொல்லுவாங்க, போய் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேலை இருந்தால் தானே சார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டைலாகாகவே வந்து
படத்தில் வச்சிருக்கிறாங்க. அப்படி தான் இருந்தது அவங்க கேரக்டர். அண்ட் மித்த நிறைய கேரக்டர்ஸும் வந்து படத்தில் அவ்வளோதான் வந்து ஸ்கோப் இருந்தது. அண்ட் எமோஷன் சீன்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே ஆன் அண்ட் ஆஃபாக தான் வந்து ஒர்க் ஆயிருந்தது. ஆக்ஷன் சீன் சூப்பராகவே இருந்தது. எஸ்டிஆராக இருக்கட்டும், கௌதம் கார்த்திகா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன் சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பத்து தலை படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பட்ட விஷயங்கள். ஸோ ஓவராலாக இந்த பத்து தலை படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு வேட்டைங்க. நீங்கள் தாராளமாக போய் உட்காந்து பார்த்து தலைவனை பார்த்து ரசித்து கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு விசில் பறக்க விட்டு வரலாம். ஸோ எஸ்டிஆர் ஃபேனாக இருந்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் இந்த படம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஒர்த் வாட்ச் எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு. ஒரு காமன் ஆடியன்ஸாக இந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா டீசென்ட் வாட்சுங்க. ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ஆகா ஓகோன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் போல் ஒரு என்கேஜிங்கான ஒரு படம் தான். தாராளமாக போய் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நல்லா இல்லை பிடிக்கலன்னா சொல்கிறாங்க. எனக்கு இந்த படம் வந்து ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு படமாக தான் இருந்தது. ஒர்க் ஆச்சு, பார்க்கலாம், நல்லா தான் இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இந்த வீக்கே நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான் இந்த பத்து தலை. இந்த லாஜிக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கமர்ஷியல் படம், நமக்கு தேவை ஒரு ரெண்டரை மணி நேரம் டைம் பாஸு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக வந்து இந்த பத்து தலை படத்துக்கு நீங்கள் போகலாம். ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து துப்பாக்கி சண்டை, அதுக்கப்புறம் வந்து வெட்டி வீசுறது, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ், வைலன்ஸ் நிறையாவே வந்து இருக்குது. அது தவிர ஆஹா ராவடி ராவடி வேறு இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டான ஒரு கமர்ஷியல் படங்க போய் பார்க்கலாம், அவ்வளோதான்.